வணக்கம் மக்களே, டாக்கி ஸ்டுடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு படம் வந்ததே இல்லை அப்படின்னு நாம் நிறைய படங்களை சொன்னது உண்டு. பாசத்தை சொன்ன படம், கடவுளை சொன்ன படம், காதலை சொன்ன படம், சமூகத்தை சொன்ன படம், சமூக அவலத்தை சொன்ன படம், கலையை சொன்ன படம் அப்படின்னு நிறைய படங்கள் நம்மளுடைய நெஞ்சில் நீங்கள் இடம்பெற்றிருக்கு. அந்த வகையில் தனி மனித சமூக ஒழுக்கத்தையும் அந்த ஒழுக்கத்தை மீறதுனால ஏற்படுற பிரச்சனைகள் பற்றியும் ரத்த கண்ணீர் படத்தில் ஆனந்த கண்ணீரோடு சொல்லியிருப்பாங்க. 1954 அக்டோபர் 25 ரத்த கண்ணீர் படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகி 66 ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் அந்த படம் பற்றி தான் பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சின்ன வயசுலேயே நாடகத்துறைக்குள்ளே வந்த MR Radha அவர்கள் தன்னுடைய நாடகத்தின் மூலமாக மக்கள்கிட்ட சமூக கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருந்தார். நாடகம் கலை அப்படின்றது வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லை அப்படின்றதுல அவர் ரொம்பவே உறுதியாக இருந்தார். அவருடைய இந்த திறமையை பார்த்து திரையுலகம் அவரை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, வாங்க நடிங்க நடிங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக 1937 அவர் திரையுலகுக்கு வந்தார். வந்து ஒரு 4-5 படங்கள் தான் நடிச்சிருப்பார். உடனே எனக்கு சினிமாவே வேணாப்பா, எனக்கு நாடகமே போதும் அப்படின்னு திரும்ப மேடையாக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா 12 அப்படியே ஓடிடுச்சு. திரும்ப எல்லோரும் வாங்கினே வாங்கினே அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் கூட ராதானே வாங்கினே அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. திருவாரூர் தங்கராசு அவர்களும் கூப்பிட்டுருக்காங்க. ஒரு வழியாக அவர் சினிமாவுக்குள்ளே வந்து தீபாவளி அன்னைக்கு அவருடைய படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டியெல்லாம் செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அந்த படம் தான் ரத்த கண்ணீர் படம். காசு பணம் வீடு வாசல் இருக்கலாம், ஆனால் பணத்திமிரோடு இருக்கக்கூடாது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம், ஆனால் அந்த படிப்பை வச்சு நம்ம நாட்டுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணணும். வெளிநாட்டுக்கு போனாலும் நம்மளுடைய நாகரிக கலாச்சார பண்பாடுகளை விட்டுறக்கூடாது. பெத்த தாயை மதிக்கணும், மனைவியை நேசிக்கணும், மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, வேறொரு பொண்ணை நினைக்கவே கூடாது. தப்பு பண்ணவனுடைய வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாடம் நடத்தினாங்க இந்த படம் மூலமாக. இது எல்லாத்தையும் ஒரே படத்தில் செஞ்சது தான் ரத்த கண்ணீர் அப்படிங்கிற 3 படத்தை 3 கடந்தும் இன்னும் நாம் கொண்டாடிட்டுருக்கோம். மிகப்பெரிய பணக்காரராக மோகன சுந்தரமாக மோகனா MR Radha படத்தில் நடிச்சிருப்பார். படத்தில் அவர் தான் ஹீரோ. இருந்தாலும் அவர் வர்ற சீன்ஸ் எல்லாம், அவர் பேசுகிற வசனத்துக்கெல்லாம் தியேட்டரில் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ், எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அம்மாவை கவுன் போடு அப்படின்னு சொல்கிறதுலேருந்து, கூரை மேலே நெருப்பு வந்து அணைக்கிற அதே மலை மேலே இருந்தால் கும்பிட்ற அப்படின்னு நாத்திகம் பேசுகிற வரைக்கும் அவருடைய டைலாக் டெலிவரி வேறு லெவலில் இருக்கும். முக்கியமாக ஆத்திகம் நாத்திகம் இல்லாமல் எல்லோரும் அவரை ரசித்தாங்க. அம்மாவை அடிக்கடி காயப்படுத்தே இருப்பார். துரை தூங்குறார், துரை சாப்பிட்றார் அப்படின்னு சொல்லு. மாமனாரை பார்த்து என்ன மிஸ்டர் பிள்ளை இது கையில் நெத்தியில் கூடு அப்படின்னு டைலாக்கு, இன்னும் நிறைய டைலாக் படத்தில் அவர் பேசியிருப்பார். குறிப்பாக இந்தியாவில் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தன் கூட தெரியல அப்படின்னு பல டைலாக்ல எல்லோரும் ரசித்தாங்க. அவரோட நக்கல் நயாண்டி பேச்சு படத்தில் வேறு லெவலில் இருக்கும். பணத்து மிரில் காம வேட்கையில் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண் கூட போகிறது, அதனால் ஒரு மிகப்பெரிய நோய் ஏற்பட்டு குஷ்டத்துக்கு ஆளாகி எல்லாத்தையும் இழந்து தெருவில் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் கண் பார்வையும் போய் வாழ்க்கை வாழவே தகுதி இல்லாதவனாக நொந்து அலையிறதுன்னு படம் முழுக்க MR Radhaவுடைய ராஜ்யமாக தான் இருக்கும். தவறான பாதையில் போகிறவன் வாழ்க்கையில் சீரழிவான் அப்படிங்கிறதான் படத்தினுடைய ஒன்லைன். ஆனால் அதை திரைக்கதையாக்கின விதத்துலேயும் கூர்மையான வசனங்கள் மூலமாகவும் படத்துக்கு இன்னும் பலம் சேர்த்திருப்பார் வசனகர்த்தா திருவாரூர் தங்கராசு அவர்கள். 1952 தீபாவளிக்கு பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சு. நேஷ்னல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை தயாரித்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அந்த படம் மூலமாக தான் அறிமுகமானார். என்ன தான் சிவாஜி கணேசனும் MR Radha அவர்களும் நெருங்கிய நண்பர்கள், நாடகங்களில் ஒன்றா நடிச்சிருந்தாலும் எனக்கு அவர் அண்ணன் மாதிரி, ராதாண்ணே எனக்கு குரு மாதிரி அப்படின்னு நிறைய இடங்களில் சிவாஜி கணேசன் சொல்லியிருக்காரு. 12 சினிமாவே வேணான்னு ஒதுங்கியிருந்த MR Radhaவை நேஷ்னல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் தான் திரும்பவும் ரத்த கண்ணீர் படம் மூலமாக திரையிலுக்கு கொண்டு வந்தார். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவங்க தான். பராசக்தி படத்தை இயக்குன இரட்டை இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு தான் இந்த படத்தையும் இயக்குனாங்க. சிதம்பரம் ஜெயராமன் அப்படின்றவர் படத்தினுடைய இசை, படத்தினுடைய பின்னணி இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்னு டைட்டிலில் போட்டிருப்பாங்க. தோத்தவனோட கதையை பெரும்பாலும் சினிமாவில் சொல்கிறதில்ல, ஆனால் அந்த காலத்திலேயே மொத்த வாழ்க்கையிலும் தோற்று போய் வாழ்க்கையவே தொலைச்ச ஒரு கேரக்டரோட கதையை ஒரு பாடமாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறது ரத்த கண்ணீர் படத்தினுடைய அசுர சாதனை. மனைவியாக ஸ்ரீரஞ்சனி, நண்பனா SSR சந்திரபாபு, மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணிட்ட மயங்கின MR Radhaவரை ஆட்டு விற்கிற பெண்ணாக MN Rajam நடிச்சிருப்பாங்க. இவருடைய கேரக்டரை பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. படத்தில் இவங்களோட கேரக்டர் நேம் காந்தா. MR Radha பேசுகிற அடியே காந்தா அப்படிங்கிற டைலாக் வந்து ரொம்பவே பிரபலம். தலைமுறை கடந்தும் இந்த டைலாக் இன்னும் பிரபலமாக தான் இருக்குது. அப்போவே மிகப்பெரிய தாக்கத்தை இந்த படம் ஏற்படுத்துச்சு. இதுக்கப்புறம் MR Radhaவுக்கு வரிசையாக படங்கள் வந்துச்சு. வில்லன் கேரக்டர், குணச்சித்திர கேரக்டர், காமெடி ரோல் அப்படின்னு
வெரைட்டி வெரைட்டியாக வந்துச்சு, அவரும் வெளுத்து வாங்கினார். ஆனால் அவர் ஒரு நாள் கூட ரத்தக்கண்டியில் நான் ஹீரோவாக நடித்தேன், அதனால் இனிமேல் நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு எப்பவும் சொன்னதில்லை, முரண்டு பிடிச்சதும் இல்லை. நடிகர் எம்ஆர் ராதாட்ட இருந்து அவருடைய நடிப்பை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பல குணங்களையும் இப்போ இருக்க நடிகர்கள் கற்றுக்கணும். 17 ரீல் உடன படம், 17 ரீல்லையும் எம்ஆர் ராதாவுடைய நடை உடை பாவனை தோரணை, அவர் சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலு, அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பினா ஆடுற முடி, அவருடைய வசனங்கள் அப்படின்னு படம் முழுக்க அவர் ஒரு நடிப்பு ராட்சசனாக தான் இருந்தார். 1954 அக்டோபர் 25 ரத்தக்கண்ணீர் படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகி 66 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 34 வருஷம் ஆனாலும் அந்த படத்தை பற்றி ரத்தக்கண்ணீர் நூற்றாண்டு அப்படின்னு எழுதிட்டு தான் இருப்பாங்க. படங்கள் பற்றி பெருமையாக பேசிட்டு தான் இருப்பாங்க. காதல், காமம், கல்யாணம், தனி மனித ஒழுக்கம், சமூகம், அரசியல் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் ஒரு படத்தில், ஒரே படத்தில் பாடமாக எடுத்தது தான் ரத்தக்கண்ணீர் படத்தினுடைய மிகப்பெரிய சாதனை. அந்த படத்தை யாராலையும் மறக்க முடியாது. நான் ஃபஸ்ட்டு அந்த படத்தை இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், பார்த்து மறந்து போனேன். நீங்கள் அந்த படத்தை ஃபஸ்ட் டைம் எப்படி பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்க, அந்த படம் பார்க்கும்போது அனுபவம் எப்படி இருந்தது, படத்தில் பிடிச்ச வசனங்கள் சீன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது டாக்கிஸ் டுடே, நம்பி வாங்க, நம்பாட்டியும் வாங்க. வெரி குட், எல்லாரும் ஜோராக கை தட்டுங்க, அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட்டு விடு.